வணக்கம் தமிழா அண்ட் தமிழ்ச்சி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்ப்பதற்கு மிகவும் நன்றி. அதை விட என்னோட சந்தோஷமான விஷயம், எனது சேனலுக்கு இப்போது 1500 மேற்பட்டவர்கள் ஃபாலோ பண்ணி எனது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றீர்கள். உங்களுக்கு மிகவும் நன்றி. உங்கள் ஆதரவுனால் தான் எனது சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணி வருகின்றன. அதுக்கு திருப்பவும் ஒரு மிக்க நன்றி. பட் இந்தியான் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வளமை போல் இந்த ஒரு வீக்கு ஒருக்காக கொடுக்குற கிவ் அவே வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோவில் அகெயின் ஒரு டாபிக் கூட இருக்கின்றன. அந்த வகையில் இந்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு 3 சிம்பிள் ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் நீங்கள் மணியை சேமித்து உங்கள் காலப்போக்கில் அதை க்ரோத் பண்ணுவது மட்டுமில்லாமல் பிரயோசனப்படுத்த முடியும் என்பதை பற்றின ஒரு ஃபுல் விவரமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகின்றன. ஸோ உங்கள் லைஃபில் கூட மணியை, அதாவது தேவையற்ற செலவை எப்படி அவாய்ட் பண்ணி அதிலிருந்து மணி எப்படி நீங்கள் சேவ் பண்ண முடியும், அப்படி சேவ் பண்ணும்போது உங்கள் லைஃபுக்கு அது எப்படி உபயோகமாகும் என்பதை கூட நீங்கள் இந்த வீடியோவில் அறிந்து கொள்வீர்கள். ஸோ அதை பற்றி தெரியணுமாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், அல்லது இதை மற்றவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறீர்கள் சொன்னால், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்பொழுது தான் யூடியூப் கூட அவர்களின் அல்குத்ரம் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும். அதனால் அவர்களும் பிரயோசனப்படுவார்கள். எனது சேனல் க்ரோத் பண்ணுவதற்கு கூட ஒரு உபயோகமாக இருக்கும். ஸோ சிவங்களை நம்புகின்றேன். இந்த டாப்பிக்கை தொடங்குவதற்கு முன்னம் வளமை போல் இந்த வீக்கும் கிவ்அவே இருக்கின்றன. அதாவது வந்து ரிடல் குவஸ்டனான கிவ்அவே இந்த வீக்கு கொடுக்காமல் ஜஸ்ட் அந்த 100 மேற்பட்ட லைக் கிடைக்குமாக இருந்தால், வாரம் 18 முன்னம் யாராவது ஒரு நபருக்கு அவரை ரெண்டமாக பிக்கப் பண்ணி $10 கொடுக்க போகின்றேன். இல்லை என்று சொன்னால், 500 மேற்பட்ட லைக் வருமாக இருந்தால் யாராவது ஒரு நபருக்கு $25 கொடுப்பதாக டிசைட் பண்ணியிருக்கின்றேன். ஸோ அது வந்து 18 முன்னம் இது நடக்க வேண்டும் இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடுங்கள். பிடிக்காட்டி டிஸ்லைக் இருந்தாலும் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இதை ஓல்ட் கம்பைன் பண்ணும் பொழுது 100 மேல் வந்திருந்தால் யாராவது ஒரு நபர் வின் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிளான விஷயம்தான். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். அப்போதான் அது ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் பண்ணும் இந்த கிவ்அவே. அது மட்டும் இல்லாமல் வின்னரை பிக்கப் பண்ணுவதற்கு கமெண்டில் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பற்றி கதைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது வேணுமா இருந்தால் கூட இந்த கமெண்டில் போடுங்கள். அப்போது அந்த உங்கள் நேம் வந்து ரெண்டமாக ஆட் பண்ணப்படும். அதனால் யாரையும் ஒருவரை பிக்கப் பண்ண முடியும். ஸோ அதுதான் வளமை போல தான் திருப்பி திருப்பி சொல்லுகின்றேன் நினைக்காதீங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் புது நபராக கூட இருக்கலாம் நீங்கள், அதுக்காகத்தான் சொல்லுகின்றேன். மறுபடி இந்த போன வீக்குக்கான ரிடல் குவஸ்டனுக்கு வின் பண்ணது, அல்லது 100 மேற்பட்ட லைக் போன வீக்கு வந்திருந்தால் அந்த வின்னரை பற்றின இது கூட இந்த வீடியோவில் எங்கேயாவது காட்டுவேன். ஸோ அதையும் தெரிந்து கொள்வோமாக இருந்ததால் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாருங்கள், இங்கே நான் டாப்பிக்குகள் செல்வோம். சரி, வாங்கோ இந்த 3 சிம்பிள் ஹேபிட்டை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குறுதல் நபர்களை பாருங்கள். அவர்கள் தங்களது ஆரம்ப செலவாக ஒரு விலை கூடுதலாக இருக்கக்கூடிய கார்களை வேண்டி அவர்கள் ஓட முயற்சிப்பார்கள். அது வந்து உண்மையில் நன்றாண்டு கேட்டால் இல்லை, அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அது உண்மையில் ஆடம்பரமான செலவு. ஸோ ஐம் ஜஸ்ட் கிடிங். இந்த 3 வந்து அந்த கார் வேண்டுவது, விலை குடிந்தது வேண்டுவது, ஆடம்பர செலவு என்பது வந்து உண்மையில் இல்லை. அதை பற்றின ஒரு உண்மையான ஒரு அவேர்னஸாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும் கூட இருக்கின்றேன். ஸோ அது வருங்காலங்களில் அதை விடுகின்றேன். ஏன் இதை சொன்னான் என்று அப்போது உங்களுக்கு விளங்கும். பட் ஆனால் இந்த 3 விஷயத்தில் உண்மையில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் மணியை பற்றின விஷயமாக இருக்கின்றன. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களின் லைஃபில் 3 வகையான திங்கால் தான் அவர்களின் லைஃபில் கூடுதலான ஸ்பெண்டாக இருக்கும். அது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுசிங் என்று சொல்வார்கள். அதாவது வந்து ஒரு வீடு வேண்டுவதாக இருக்கலாம், அதாவது வீடு வேண்டி ரென்ட் பண்ணி இருக்கும் நபர்களாக இருக்கலாம். அவர்களின் அந்த மெஜினான அந்த ஸ்பெண்ட் வந்து இந்த இதில் தான் போகும். ஸோ அதனால் சொல்வார்கள் அது முதலாவது என்றும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வேலைக்கு போகிறதாக இருக்கலாம், அல்லது ஷாப்பிங்கு போவதாக இருக்கலாம், அல்லது ஹாலிடே போகிறதாக இருக்கலாம். எங்கு போனாலும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸோ அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இன்டையர் லைஃப் டைமில் வந்து டிரான்ஸ்போர்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணும் மணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்வேஸ் ஹையாக தான் இருக்கும். இதை பஸ்ஸில் போகிறதா இருக்கலாம், ட்ரெயினில் போகிறதா இருக்கலாம், இல்லை ஓன் வெஹிக்கிள் வச்சு கார் ஓடுவதாக இருக்கலாம், அதுக்கான அடிக்கும் கேஸுக்கள், அதுக்கான மெயின்டைன் கோஸ்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதன் தொகை வந்து கூடுதலாக தான் இருக்கும். ஸோ அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பெண்டாக இருக்கும் ஒரு மனிதன் லைஃபில். பட் ஆனால் 3வது வந்து ஃபுட்டாக இருக்கின்றன. ஸோ இந்த அதை பற்றி தான் இப்போது நான் கதைக்க போகிறேன். ஃபுட் என்பது வந்து உண்மையில் தேவை ஒரு மனிதனுக்கு. ஃபுட் இல்லாமல் வாழ முடியாது என்பது உண்மை தான். அது மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் காலத்தில் உழைக்கும் மணி என்னத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு சின்னதாக இருக்கும் இந்த எங்கள் வயிற்று பசிக்கு தீர்க்க வேண்டிய உணவை அருந்துவதற்காக கூட ஒரு மெயினாக நாங்கள் உழைக்க போகின்றோம். ஸோ அந்த வகையில் இந்த நல்ல சாப்பாடுகள் நாங்கள் உணவகங்களிலேயோ அல்லது வீட்டிலேயோ சாப்பிட மறுப்பது என்பது வந்து நன்றில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் உழைப்பதே அதுக்கு என்பதனால் அது சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த
உணவுக்காக செலவழிக்கும் தொகைகள் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ரிடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான உணவுகளை அறிந்தனால் கூட நீங்கள் உணவக அந்த ஸ்பெண்டை குறைக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டீர்கள்னு சொன்னால், உண்மையில் ஒரு நார்மலாக யூகேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரேஜாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் ஒரு மனிதனுக்கு வந்து 30 pounds to 40 pounds செலவாகும் ஒரு மனிதனுக்கு. ஸோ அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30-40 pounds ஆல்மோஸ்ட் லைக் 10,000 rupees மேல் வரும் என்று நினைக்கின்றேன். ஸோ அது வந்து உண்மையில் ஒரு பெருந்தொகை. அது வந்து ஒரு நேர தேவையற்ற செலவு சாப்பாட்டுக்காண்டி செலவழிக்க உணவாக கேட்டால் இல்லை, அதைவிட குவாலிட்டியான சாப்பாட்டுக்களை நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து உணவாக முடியும். ஸோ அதனால் தான் சொல்கிறேன் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லி. ஸோ இந்த 40 pounds ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு முன்னம் அதே 40 pounds அந்த அதை விட கூடுதலான ஐட்டங்கள் அதுக்கு தேவையான ஐட்டங்களை வாங்கி நீங்கள் அந்த ஒரு ஹோல் வீக்குக்கே நீங்கள் அதை உணவாக மாற்றி அமைத்து உண்ண முடியும். ஸோ அதனால் தான் கூடுதலாக இந்த இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கின்றேனே ஒழிய, பட் உணவு என்பது வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து எப்படி அந்த ஒரு வீக்குக்கு தேவையானதை நீங்களே ப்ரீ பிளான் பண்ணும் பொழுது இந்த அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் கோர்ஸை நீங்கள் கட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரீ பிளான் ஃபார் த ஹோல் இன்டையர் வீக். இந்த வீக்கில் மண்டே என்ன நான் சாப்பிட போகின்றேன், டியூஸ்டே என்ன சாப்பிட போகின்றேன் என்றதை ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டில் நீங்களே தயாரித்துக் கொள்ளுங்கள். அதாவது வந்து அப்படி தயாரிக்கும் பொழுது காலையில் என்ன, ஆஃப்டர்நூனில் என்ன சாப்பிட போகிறீர்கள் அல்லது ஈவினிங்கில் என்ன சாப்பிட போகிறீர்கள் என்பதை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணும் பொழுது இதனால் ரெண்டு நன்மை நடக்கின்றன. ஒன்று வந்து உங்களுக்கு ஏர்லியாகவே உங்கள் அந்த ஸ்பெண்டை நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணிக்கொள்வீர்கள். இந்த வீக்குக்கு எனக்கு என்ன வகையான ஸ்பெண்ட் இருக்கின்றன இந்த ஃபுட்டுக்கு என்பது ஒன்று. இரண்டாவது வந்து டைம். டைம் என்பது மணி. ஏன்னு சொன்னால் உலகத்தில் நீங்கள் மணியை மேக் பண்ணிக்கொள்ளலாம், ஆனால் டைமை திருப்பி நீங்கள் போன டைமை திருப்பி எடுக்க முடியாது. ஸோ இப்படி ப்ரிப்ளான் பண்ணும்பொழுது அந்த டைம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும். நீங்கள் ஜோசிக்க தேவையில்லை, இன்று என்ன நான் குக் பண்ணி சாப்பிட போகின்றேன் அல்லது என்ன வேண்டி சாப்பிட போகிறேன் என்பதுக்கான ஜோசிக்கும் அந்த டைம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னு சொன்னால் அந்த ஸ்பெஷலி பார்ப்பீர்கள் அப்பொழுது குயிக்கண்டு என்ன சாப்பிட போகணுன்ற பையன் நீங்கள் டிசைட் பண்ணி அதை செய்து விடலாம். ஸோ அதனால் தான் சொல்கின்றேன் மணி மட்டும் இல்லை டைம் கூட சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன சொல்லுகின்றேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு சாப்பிட போகும் அதை ப்ரீ பிளான் பண்ணுங்கள். நீங்கள் இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம் அல்லது கப்புள்ஸாக இருக்கலாம் இல்லை என்ன சொன்னால் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட ஒரு மேபி ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஹோல் வீக்குக்கான அந்த பிளானை பண்ணிவிட்டு அதன் மூலம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உண்மையில் ஒரு ஆல்மோஸ்ட் 40-60% ஆஃப் த ஒரு நார்மல் ஸ்பெண்டை விட நீங்கள் ரிடியூஸ் பண்ண முடியும் என்பது எனது கணிப்பு. ஏன்னு சொன்னால் அதை கூட நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்றேன், அதில் எனது முயற்சியில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைப்பது என்பதனால தான் அதை உங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் முதலாவது. எனவே அவங்க ரெண்டாவது என்னென்னு பார்ப்போம். சரி, இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விஷயம் வந்து இன்னொரு வீடியோவில் கூட நான் வடிவாக கதைத்திருப்பேன். அதாவது வந்து இந்த காஃபி ட்ரிங்க் பண்ணும் ஒரு ஹேபிட் வந்து உண்மையில் சில பேருக்கு சொல்கின்றார்கள் நன்று என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் காஃபி குடிப்பதனால் அவர்களை அந்த ஒரு அவேர்னஸ் அல்லது வேக்னஸ் அல்லது ஒரு அலர்ட் டைமை ஃபோக்கஸ் எல்லாம் கொடுக்கும் என்று சொல்கின்றார்கள் ஒரு தரப்பு சொல்கின்றார்கள். அது குடிக்கணும் என்றால் கஃபைன் என்ற ஒரு இது இருப்பதனால் அது குடிப்பதனால் அவர்களின் பிரெயினில் கூட பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு தரப்பு சொல்கின்றனர். ஸோ இதில் உண்மை எதென்று தெரியவில்லை, அது சைண்டாக ரிசர்ச் பண்ணி அது என்ன ஒரு வீடியோ கூட என்னால் செய்து கொடுக்க முடியும். பட் ஆனால் இருந்தால் உண்மையில் அந்த ஃபோக்கஸ் தரும் அல்லது ஒரு அவேர்னஸ் தரக்கூடிய இது இருக்கிறது என்பது வந்து உண்மைதான். என்று சொன்னால் அது குடிக்கும் பொழுது அந்த கெஃபைனால் உங்களை ஒரு கீப் வேக்னஸாக இருக்கும் மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் கொடுக்கும். ஆனால் அது ஒரு ஷார்ட் டேர்ம் அண்ட் டெம்பரரியாகத்தான் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக பாருங்கள், காஃபி விடியல் குடிக்கும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் 1 hour நீங்கள் ஒரு ரிஃப்ரெஷ் ஆகவோ அல்லது ஒரு வெரி ஃபோக்கஸ் பண்ணும் ஒரு நபர் மாதிரி இருப்பீர்கள். பட் ஆனால் அது டைம் போகும் பொழுது நீங்கள் சோர்வடையின் தன்மையை நீங்கள் உணர்வீர்கள். அதுக்கு பிறகு திருப்பி ஒரு காஃபியை குடிப்பீங்கள். இப்படி செய்யும் பொழுது அது ஒரு ஹேபிட்டாக வந்துவிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அதுக்கான காஃபிக்கான ஸ்பெண்டுகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும். ஒரு நாளில் 2-3 times காஃபி வேண்டி குடிக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால் அதுக்கான ஸ்பெண்டுகள் இருக்கின்றன. ஸோ இதுக்கும் என்ன நான் சொல்ல போன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காஃபியை குடிக்க வேணாம்னு சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் காஃபி குடித்து பழகினவர்கள் வந்து குடிக்கத்தான் பார்ப்பார்கள். ஆனால் இன்னொரு வீடியோ ஒன்று செய்ய இருக்கின்றேன். அதாவது வந்து இந்த காஃபி குடிப்பதனால் என்ன நன்மை, எது கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்பதை பற்றின ஒரு விஷயம் ஒன்று சொல்லிருக்கின்றேன். ஸோ அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் ஆனால் நீங்கள் ஒரு காஃபி குடிக்கும் நபராக இருந்தால் உண்மையில் இந்த கடையில் போய் காஃபியை வேண்டி குடிப்பதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் ஒரு கடையில் நார்மலாக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காஃபியின் விலை வந்து அதாவது ஸ்பெஷலாக இங்கிலாந்தில் வந்து 3 pounds to 4 pounds வரும் ஒரு காஃபியின் விலை. அது ஸ்ரீலங்காவிலேயோ ஒரு இந்தியாவிலேயோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 500,000 rupees இருக்கும்னு நினைக்கின்றேன். ஸோ இதை வந்து உண்மையில் ஏன் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், நீங்கள் இந்தியாவில் இருக்கிற நபராக இல்லை ஸ்ரீலங்கா இருக்கிற நபராக இருந்தால் கூட அங்கு ஸ்பெண்ட் பண்ணும் அந்த மணி கூட ஏன் நீங்கள் காஃபி ஷாப்பில் போய் குடிக்க வேண்டும். அதே அமௌண்ட்டை விட நீங்கள் வீட்டில் தயாரித்து குடிப்பீர்களானால் ஒன்று ஹெல்த்தியாக இருக்கும் மட்டும் ஹெல்த்தியன்றதை விட பட் ஒரு மணி சேவ் பண்ண முடியும். ஸோ 500 rupees ஒரு நாளுக்கு காஃபிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால்
அந்த 500 ரூபியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சேமரித்து வரும் பொழுது, ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்த அந்த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டை பற்றி, நீங்கள் ஒரு நாளுக்கு 500 ரூபியை சேமரித்து கொண்டு வாருங்கள். ஒரு மாதத்தில் எவ்வளவு அந்த மாதத்தை பேங்கில் போட்டு போல அதுக்கான ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் வைத்தால் கூட அதைப்படி பில்டப் பண்ணும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பில்ட் பண்ணும் இப்படி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெருந்தொகையாக க்ரோத் பண்ணிவிடும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த காஃபியை கடையில் வண்டி குடிப்பதால் உங்களுக்கு என்ன நம்ம ஏன்னு சொன்னால், இப்போது கூட இந்தியாவில் கூட ஸ்டாப் பக் கண்டு வந்துவிட்டன. நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போன ஹாலிடேக்கு போயிருந்தேன், அங்கு கூட ஸ்டாப்பாக் வேறு வெளிநாட்டில் இருக்கும் காஃபி ஷாப்புகள் வந்துவிட்டன. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000-2000 ரூபி கொடுத்து வேண்டி குடிக்க வேண்டிய நிலைமையாக இருக்கின்றன. ஸோ இதை போய் குடிப்பதனால் உங்களுக்கு என்ன லாபம், ஷோ ஆஃப் பண்ணுவதனால் உங்களுக்கு என்ன லாபம் என சொன்னால், இப்போது ஷோ ஆஃப் பண்ணுவதனால் உங்கள் வெல்த்தியை க்ரோத் பண்ண முடியாது, காலப்போக்கில் நீங்கள் அதே சேமாக தான் இருக்க போகிறீர்கள். ஆனால் இப்போது கொஞ்சமாக நீங்கள் சேர்ப்பது வந்து காலப்போக்கில் ஒரு வெல்த்தியை உருவாக்கி நீங்கள் ஒரு பணக்காராக முடியும் இல்லையா? ஸோ நான் சொன்னேன், இது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து உண்மையில் இந்த காஃபியில் ஸ்பெண்ட் பண்ணுவதை விட்டுவிட்டு அதற்கான அந்த தொகைகளை நாளாந்தம் சேருங்கள், சேர்த்து பாருங்கள். ஏன்னா அதே காஃபியை வீட்டில் நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் இந்த ஸ்டாபாக்கில் போய் பாருங்கள், அவர்கள் அந்த பேக்கை விற்பார்கள், அந்த காஃபி ஃபில்டர் இது வந்து அதை கூட நீங்கள் வேணுன்னு சொன்னால் கூட அதை வைத்து கூட நீங்கள் வீட்டில் மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதற்கான அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து நீங்கள் பே பண்ண அவசியம் வராது. ஸோ நான் இப்போ யூகேயில் இருப்பது அந்த ஸ்டாபாக் பற்றி சொல்லுகின்றேன். பட் நீங்கள் இந்தியாவில் சுழங்கால் இருந்தால் அங்கிருக்கும் காஃபி ஷாப்பில் வேண்டாமல் அதற்கு செலவழிக்கும் தொகையை டெய்லி நீங்கள் சேமரித்து கொண்டு வாருங்கள். அதிலிருந்து இந்த கம்பவுண்ட் பற்றின அந்த வீடியோவையும் பாருங்கள். அப்போது எப்படி அதை மணியை டபுளாக அல்லது ட்ரிபிளாக மாற்றலாம் என்பதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் சொல்லுங்கிறேன், இந்த அதை அவாய்ட் பண்ணுவது தான் எனது ரெண்டாவது ஒரு சிம்பிள் ஹேபிட்டாக இருக்கின்றன. அதை நீங்களும் செய்யுங்கள், அதனால் நீங்களும் பயனடைவீங்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த மூன்றாவது என்னென்று பார்ப்பதற்கு முன்னம் போன விக்கிக்கான அந்த ரிடல் குவஸ்டனின் வின்னர் யார் என்பதை பற்றி பார்த்து விடுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இன்ஸ்டாகிராமுக்கு அந்த ஆன்சரை சொல்லியிருந்தேன். அதில் வந்து இந்த குவஸ்டன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவபெருமானின் ஒரு சிலை வந்து ஒரு யூரோப் கண்ட்ரியில் வைக்கப்பட்டிருக்கின்றன, அது எந்த நாட்டில் என்று கேட்டிருந்தேன். அதற்காக ஆன்சர் வந்து இப்போது பார்த்துக்கின்ற ஸ்க்ரீனில் இந்த 4 பேர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 4 பேரில் பார்த்துக்கின்ற கணேஷ் என்பவர் சொல்லியிருக்கின்றார் சரியான விடை, சர்ன் அண்ட் ஜெனிவான் சொல்லியிருக்கின்றார், அது மாதிரி சரியான ஆன்சர் தான். அதே மாதிரி ஷான் ஷாரா என்னும் ஒரு நபர் போட்டிருக்கின்றார், அவரும் சர்ன் சுவிட்சர்லாந்து சொல்லியிருக்கின்றார் சரியான பதில். மனிஷா என்பவர் அவரும் சொல்லியிருக்கின்றார் சரியான பதில், சர்ன் ஜெனிவான்னு சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி பிரதீப் குமார் என்பவர் கூட சொல்லியிருக்கின்றார் இந்த ஜெனிவா சுவிட்சர்லாந்து என்று சொல்லி. ஸோ இந்த வீக்கு வந்து உண்மையில் இந்த ரெண்டு மாக ஒரு நபரை பிக்கப் பண்ணாமல் சும்மா ஒரு ஏன்னு சொன்னால் இந்த ஷானம் ஷார் என்ற நபர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணி இந்த ஆன்சர் பண்ணியிருக்கின்றார். ஸோ அந்த வகையில் கணேஷோ அல்லது மனிஷாவோ பிரதீப் என்பவர்கள் வந்து அதுக்காக ஆமோதிப்பார்கள் என்று நம்புகின்றேன். இந்த ஷான் என்பதற்கு ஒரு ஊக்குவிப்பதற்காக அவருக்கு இந்த வீக்கு அவர் சொன்ன அந்த சரியான ஆன்சருக்காக அவருக்கு ரெண்டமாக நானே பிக்கப் பண்ணி கொடுக்கின்றேன் மேனுவலாக. மறுநாள் வந்து கணேஷோ அல்லது மனிஷாவோ பிரதீப் டோன்ட் கைண்ட் கெட் டிசப்பாயின்டெட் லைக் ஏன் தன்னை உங்களை பிக்கப் பண்ணாமல் அவருக்கு கொடுத்தேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஊக்குவிப்பதற்காகத்தான் நான் இந்த இப்படியான குவஷன்களை கேட்கின்றேன். அதன் நோக்கம் கூட சில நன்மைகளான விஷயங்கள் வந்து அவர்களுக்கு தெரிவதனால் நன்றென்று நினைப்பதனால் தான் அப்படி செய்கின்றேன். ஸோ நான் நீங்கள் கூடுதலாக என்னோட சப்போர்ட் பண்ண நினைக்கின்றேன். ஸோ இந்த வீக்கு இந்த ஷார்ன் ஷாரா என்ற நபருக்கு நான் கொடுக்கின்றேன், அதை அதுக்கு நீங்கள் ஆதரிக்க நினைக்கின்றேன். ஸோ அவருக்கு கொடுப்போம். ஸோ அவர் தான் இந்த வீக்கான வின்னர் என்று நானே அனௌன்ஸ் பண்ணிக்கொள்கின்றேன். ஓகே, சரி, இப்போது இந்த மூன்றாவது என்று பார்ப்போம். ஸோ மூன்றாவது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் லைஃபை வந்து மினிமலிஸாக வாழ பழகிக்கொள்ளுங்கள். மினிமலிசம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நம்பிக்கைகள் என்னென்று கூட எனக்கு கேட்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வீட்டில் கூடுதலாக ஏசியன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு மீறின வீட்டுக்கான பொருட்களை வேண்டி சேமிப்பார்கள். அது வந்து ஒரு தளவாடமாக இருக்கலாம், அல்லது ஒரு குளோத்தாக இருக்கலாம், இல்லையான்னு சொன்னால் வடிவுக்காக வைக்கப்படும் அந்த அலங்கார திங்ஸ்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் மற்ற வகையான எந்த ஐட்டங்களும் வீட்டில் பல மடங்கு வேண்டி வைப்பார்கள். அதாவது வந்து இப்போது இந்தியாவில் பார்க்கலாம், ஈவன் எங்கள் கிராண்ட் ஃபாதர் சுலங்கா அவர்கள் வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் அப்படித்தான் கூடுதலாக வேண்டி வைப்பார்கள். பரவாயில்ல, நீங்கள் ஒரு வெளிநாட்டில் வாழும் நபர்கள், ஓ ஈவன் இப்போது இருக்கும் இந்த ஜெனரேஷன் நீங்கள் சுலங்காவிலையோ இந்தியாவில் இருக்கும் நபராக இருந்தால் உங்கள் லைஃபை வந்து மினிமலிஸ்டமாக வாழ பழகிக்கொள்ளும். அதாவது வந்து உங்களிடம் பணங்கள் கணக்கு இருக்கலாம், உங்களால் வாங்கக்கூடிய தன்மை இருந்தால் கூட உங்களுக்கு அது தேவையா என்று பாருங்கள். உண்மையில் ஒரு வீட்டில் ஒரு கதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன் பாருங்கள், ஒரு டீ குடிக்கும் கப் வந்து உங்களுக்கு மேபி நீங்கள் ஒரு ஒரு சிங்கிள் ஒரு ஒன் நம்பராக இருந்தால் உங்களுக்கு என்னத்துக்கு ஒரு 10-15 கப்ஸ்கள் வேண்டி வீட்டில் வைப்ப வேண்டும். அது உண்மையில் தேவையற்ற செலவு என்று தான் நான் சொல்லுவேன். அப்போது ஒரு கப்பை வைத்திருந்தால் அது 2 கப்பு வைத்திருந்தால் அதனால் நீங்கள் உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன், அதனால் அந்த நீர்
தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் அதை க்ளீன் பண்ணும் அந்த இது குறையும், அதனால் தண்ணி சமைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணிக்கு நீங்கள் மாதம் பே பண்ணக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம், ஸோ அது லெஸ்தாக இருக்கும். அது மாதிரி இந்த கணக்க கப்ஸ் இருந்தால் தான் சொன்னேன், அதாவது வந்து அதுக்காக க்ளீன் பண்ணுவதற்காக அதுக்காக தண்ணிக்களோ அல்லது அதுக்கு தேவைப்படும் அந்த லிக்யூட் திரவங்கள் கூட நீங்கள் கூடுதலாக யூஸ் பண்ண வேண்டி வேணும், அது வேஸ்ட் இல்லையா. அது மாதிரி தான் ஒரு க்ளோத் எடுத்துக்கொள்ளுங்கள், ஈவன் எண்ணெய் கூட, அது கூட எனது பேட் ஹேபிட் கூட. என்னட்ட இப்போது வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் 100 பேண்ட் அண்ட் 100 ஷர்ட் கூட இருக்கின்றன. அது உண்மையில் ஏன் வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை, பட் அது ஒரு பேட் ஹேபிட். ஆனால் யோசிச்சு பாருங்கள், உண்மையில் உங்களுக்கு அவ்வளவு தேவையான தொகையான க்ளோத்துக்கள் தேவையா? நீங்கள் அப்படி செய்யும் ஒரு நபராக இருந்தால் உண்மையில் ஒரு ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒருக்கா உங்கள் அந்த புது உடுப்பை வேண்டி அதை யூஸ் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு பின் அதை த்ரோ பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டசன் ஆக கூட நீங்கள் வேண்டி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையற்ற அந்த தொகையான க்ளோத்துக்கள் வேண்டும் என்ற அவசியமே தேவையில்லை. அப்படி செய்யும் பொழுது வீட்டில் வைப்பதற்கான இடம் கபோர்ட் வேண்ட வேண்டி வரும் கணக்கு இருக்கும் பொழுது. ஸோ அது மாதிரி அதை துவைப்பதற்காக அதை அந்த செலவை பண்ணும் அந்த ஐட்டங்கள் கூட நீங்கள் கூட வேண்ட வேண்டி வரும். ரெகுலராக துவைப்பதனால் எலக்ட்ரிசிட்டி அது இதென்று சொல்லக்கூடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து உண்மையில் டூ மச்சாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிசம்ன்றது ஒரு நியூ ஜெனரேஷனான ஆட்கள் கூடுதலாக ஃபாலோ பண்ணுவார்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எம்டியாக இருக்கும், தேவையான ஒரு சோஃபா, ஒரு டெலிவிஷன், ஒரு டேபிள். கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் மினிமமாக இருக்கும், யூனோ. ஈவன் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெறும் மினிமமாக இருக்கும். ஒரு கதைக்கு லைட் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணக்க லைட்டுகள் வேண்டி வேண்டி வடிவுக்காக எல்லா இடம் வைத்திருக்கேன்னு சொன்னால் ஒவ்வொரு வீக்குக்கு ஒருக்கா கூட அந்த ஒரு பல்ப் அடிக்க போகும், அதுக்கான மணிகளை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெண்ட் என்பது வந்து ரெகுலராகவே நீங்கள் தேவையற்றதற்காக செலவழித்து கொண்டே இருப்பீர்கள், கூடுதலான ஐட்டம் வீட்டில் வைத்திருப்பதனால். ஸோ அதனால் தான் இந்த மினிமலிசம் என்பது வந்து ஒரு ஐ திங்க் என் பர்சனல் ஒப்பீனியன் படி ஒரு பெட்டர் திங்கிங்னு சொல்லுவேன். ஏன் சொன்னால் அதனால் வந்து மணி சேவ் பண்ணப்படும், அதனால் உங்களுக்கு தேவையாகும் பொழுது மட்டும்தான் அதை நீங்கள் வாங்குவீர்கள், தேவையற்ற பொழுது நீங்கள் வாங்க மாட்டீர்கள். ஸோ அதனால் வந்து அது ஒரு நல்ல ஹபிட்டாக என்பது எனது கருத்து. நீங்கள் பாருங்கள், கூடுதலான வெல்த்தியான நபர்களை போய் அவர்களின் ஹிஸ்ட்ரியை ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அவர்கள் இதைத்தான் செய்கின்றார்கள். ஸோ நீங்கள் கூட அப்படி ஒரு நபராக இருந்தால் இன்றிலிருந்து எப்படி மினிமலிசமாக வாழ முடியும் என்பதை லேர்ன் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போது நீங்கள் கூட மணி சேவனை மட்டுமில்லாமல் உங்கள் ஃபோக்கஸுக்கள், உங்கள் க்ரோத்துக்கள், உங்கள் சக்ஸஸ்கள் எல்லாம் பெட்டராக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. அதைத்தான் நான் செய்கின்றேன், செய்யப்போகின்றேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கள் என்பது எனது கருத்து. ஸோ இது உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது கடைசியாக அந்த வீடியோ முடிப்பதற்கு முன்னால் போன வீக்குக்கான அந்த லைக்ஸ் பண்ணும் நபருக்கான அந்த வின்னர் யார் என்பதை பற்றி பார்ப்போம் குயிக்காக. ஓகே சார், இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ தான் போன வீக்கு செய்த வீடியோ. அதுக்கான இது சொல்லியிருந்தேன், அதாவது 100க்கு மேற்பட்ட லைக் அல்லது 500க்கு மேற்பட்ட லைக் பண்ணி பண்ணும்பொழுது தான் வின்னர்கள் அனௌன்ஸ் பண்ணப்படுவார்கள் சொல்லி. இந்த வீக்கம் அகெயின் உண்மையில் மனவர்த்தமாக தான் இருக்கின்றன. இதுக்கு கூட 14 லைக் தான் ஒன்லி வந்திருக்கின்றன, 100ஐ தாண்டவில்லை. அதனால் இந்த வீக்கும் இதை கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுகின்றேன். ஸோ நான் திருப்பி இதை சொல்லுகின்றேன், பட் ஆனால் எனக்கு தெரியும் விடாமுயற்சி ஒரு நாள் அதற்கான பலனை தரும் என்பது எனது நம்பிக்கை. இன்று 14ஆக இருக்கும், ஒரு நாள் 50ஆக கூட இருக்கலாம், காலப்போக்கில் 100க்கு மேல் வரும் என்பது எனது நம்பிக்கை. நான் விடாமுயற்சியில் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த வீக்கும் இந்த உண்மையான அந்த கிவ்அவே கேன்சல்படப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100க்கு மேல் வரவில்லை, 500க்கு மேல் வரவும் இல்லை. அதைக்கான வின்னர் இந்த வீக்கும் இல்லை என்பது எனது இது. பட் ஆனால் இந்த வீடியோ உண்மையில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. உண்மையில் நீங்கள் இதை பாக்காட்டிக்கு போய் இதை பாருங்கள். ஏன்னு சொன்னால் இந்த ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் எடுப்பதுக்காக என்ன இந்த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னும் ஒரு டாப்பிக்கை பற்றி கதைச்சிருக்கின்றேன். அது உண்மையில் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். இன்று செய்த வீடியோவில் கூட சில முக்கியமாக அந்த விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அந்த காஃபியை பற்றி. அதற்கு கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தால் எப்படி நீங்கள் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி நீங்கள் அதை க்ரோத் பண்ண முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதற்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காட்டிக்கு போய் அதையும் பாருங்கள். ஸோ அதுதான் இந்த வீக்கு உண்மையில் அந்த லைக்ஸ் பண்ணும் அந்த வின்னர் கூட இல்லை. இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையில் ஒரே ஒருக்கம் மட்டும்தான் ஒரு வீடியோவுக்கு 100க்கு மேல் போயிருந்து ஒரு நபர் வின் பண்ணியிருக்கின்றார். அதற்கப்புறம் எனது ஒரு வீடியோவும் அந்த 100 லைக்கு மேல் தாண்டவில்லை. அது உண்மையில் நாம் வந்து ஸ்மால் சேனல் என்பதனால் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால் கூட உண்மையில் இது உங்கள் கையில் தான் இருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உண்மையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், உங்களை விட உங்கள் நண்பருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு கூட யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும்.
அது எனக்கு சுவராக தெரியும் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த அலட்சியமாக அதை விட்டுவிட்டு போகாமல் உண்மையில் பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டிக்கு லிஸ்ட் லைக் பண்ணிவிட்டு போங்கள். அப்போது தான் இது வந்து மற்றவர்களுக்கு போய் சேரும் மட்டும் இல்லாமல் இந்த கிவ்அவேயாக இருக்கலாம், எனது க்ரோத் கூட சேனல் எனது சேனல் க்ரோத் பண்ணுவது கூட ஒரு ஒரு இதாக இருக்கும், அது கூட எனக்கு கூட ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் தான் திருப்பி சொல்லுகின்றேன், சரிங்களா நம்புகின்றேன். ஸோ ஒரு லைக்கை போடுங்கள். நான் உங்களை எனது வீடியோவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது ராமநாத் சுதாகர் அண்ட் சைனிங் அவுட் அண்ட் குட் பை.